வலைதளங்களில் விளையாட்டு அப்படின்ற பேர்லேயும் சரி, அதே மாதிரியாக நடிக்கிறதுக்காக வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பெண்களை வந்து ரொம்பவே தவறாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி தான் நடிகை ஒருத்தரினுடைய கணவரை கைது செஞ்சுருந்தாங்க. நான் வந்து அந்த விஷயத்தில் பிஸியாக இருந்ததுனால அவரை கண்டுக்கலாமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா ஷெட்டி பரபரப்பான வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாலிவுட் நடிகையான ஷில்பா ஷெட்டி தமிழில் தளபதி விஜயின் குஷி படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களுடைய பிரபலமானாங்க. இந்த படத்தில் மெகுரீனா என்ற பாடலுக்கு நடனமாணி இன்று வரை இளைஞரினுடைய மனதை கட்டி போட்டிருக்கிறாங்க. மேலும் ஷில்பா ஷெட்டி இந்தியில் டாப் ஹீரோக்களுக்கு ஜோடி சேர்ந்து முன்னணி கதாநாயகிகளாக தனது 40வது வயது வரை ஜொலித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஷில்பா ஷெட்டி கடந்த 2019 தொழிலதிபரான ராஜ்குந்த்ராவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. சமீபத்தில் ராஜ்குந்த்ரா தன்னிடம் நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்டு வந்த நடிகைகளை நிர்வாணமாக நடிக்கக்கூடியதாகவும் அவர்களை வைத்து ஆபாச படம் எடுத்த குற்றத்திற்காகவும் கடந்த மாதம் 19ஆம் தேதி மும்பை போலீஸாரால் கைது செய்யப்பட்டார். மேலும் ராஜ்குந்த்ரா சொந்தமாக ஒரு செயலியை உருவாக்கி அதன் மூலம் தற்போது பிரச்சனையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மும்பை மலாடு என்ற இடத்தில் சொகுசு பங்களாவில் கடந்த பிப்ரவரி மாதம் போலீஸார் ரெய்டு ஒன்று நடத்தினாங்க. அதில் ஆபாச படம் எடுத்துகிட்டு இருந்த 5 பேரையும் கைது செஞ்சாங்க. அவங்கள விசாரித்த போது தான் ராஜ்குந்த்ராவிற்கும் இதில் சம்பந்தம் இருக்கிறதுன்றது அம்பலமானது. நடிப்பதற்காக வாய்ப்புகள் தேடி அலையும் பெண்களை வாய்ப்பு வாங்கி தருவதாக சொல்லியிருக்கிறார். மேலும் கட்டாயப்படுத்தி ஆபாச படங்களில் நடிக்க வைத்து அதை தனது சொந்தமான செயலி மூலம் பதிவேற்றம் செய்து அதை பார்க்க லட்சக்கணக்கில் பணம் வசூலித்து ஒரு நாளைக்கு 6 முதல் 8 லட்சம் வரை சம்பாதிச்சிருக்கிறார். இந்த நிலையில் விசாரணையில் உண்மை தெரிந்து போலீசார் ராஜ்குந்த்ராவை கைது செஞ்சாங்க. அந்த செயலியையும் மற்றும் அவர் வங்கி கணக்கையும் போலீசார் முடக்கி வச்சாங்க. அதோட ராஜ்குந்த்ராவின் சொத்துக்களில் 1 பைசா கூட தொடமாட்டேன்னு ஷில்பா ஷெட்டி சொல்லியிருந்தாங்க. மேலும் சினிமாவில் பரபரப்பாக நடிச்சிட்டு இருக்கிறதுல அதிக கவனம் செலுத்தியதுனால எனது கணவர் ராஜ்குந்த்ரா ஆபாச படம் எடுத்து வந்தது எனக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ வந்து வாக்குமூலமாக அவங்க அழைச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஷில்பா ஷெட்டி காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு வழிபட போயிருக்கிறாங்க. அப்பொழுது கைது செய்யப்பட்ட தனது கணவரை குறித்து செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு ஷில்பா ஷெட்டி பதில் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்களாம். உண்மையிலேயே யாருக்காக இருந்தாலும் வருத்தமாக தான் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.